நான்காவது செய்தியாக இந்த தேச துரோக சட்டம் அதுக்கு வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய சட்டங்களுக்கு இந்தியாவில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் தேச துரோக சட்டமும் எந்த விதத்திலும் குறைஞ்சி போயிடலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காஷ்மீர் முதல் கேரளா வரை இருக்கக்கூடிய இந்தியா முழுக்குமே முழுவதுமே எல்லா இடங்கள்லையும் வந்து நிறைய தேச துரோக செயல்கள் வந்து நடைபெறுது. அதனால் தேச துரோக சட்டம் வந்து கண்டிப்பாக வேணும்னு வந்து ஏற்கனவே நம்ம இதில் கொண்டு வந்தது தான். இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் இருக்குது. ஆனாலும் இப்போ வந்து அந்த சட்டம் கூடாதுன்னு சிலர் முக்கியமாக இஸ்லாமியர்கள் வந்து அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் இப்போது சட்ட கமிஷன் தலைவர் நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி அவர் வந்துட்டு இந்த தேச துரோக சட்டம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்து சார்? தேச துரோக சட்டம் இருந்தது தான் இந்த ஜிகாதிகளுக்கு அடிபணிந்து கம்யூனிஸ்டுகளுக்கு அடிபணிந்து காங்கிரஸ் கட்சி தான் அதை டைல்யூட் பண்ணி எடுத்து. யாரும் மாற்றுக்கிறது கிடையாது, காங்கிரஸ் கட்சி அதை டைல்யூட் பண்ணிடுது. ஏன் காங்கிரஸ் கட்சி அதை டைல்யூட் பண்ணிட்டுனா, காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேச துரோக கட்சியாக மாறிட்டு இருந்தது. இன்றைக்கி ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் என்ன பேசிட்டு வர்றார்? தேசத்துக்கு நல்லதாக பேசிட்டு வர்றார், தேச துரோகமாக தான் பேசிட்டு வர்றார். ஆகையினால அவங்க தேச துரோக சட்டம் வேண்டாம்னு பேசிட்டு இருக்கிறாங்க. காஷ்மீர் 370 எடுத்தது தேசத்துக்கு நல்லது, தேசம் இணைந்து இருக்கிறது. ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய ஆட்களை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதான். இந்த நாட்டில் ஒன்றியம் ஒன்றியம் ஒன்றியம்னு பேசுகிறால் தேச துரோகம் தானே, தேச ஒற்றுமைக்கு எதிர் தானே அது. ஏனென்றால் ஒன்றியம்ங்கிற வார்த்தை ஏதோ மாநிலங்கள் சேர்ந்து மத்திய அரசாங்கத்தை உருவாக்கலை, மத்தியில் ஒரு அரசாங்கம் உருவாகி மாநில அரசாங்கம் உருவாயிது. சார் நீங்கள் பாருங்க சார், இந்தியாவுக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைச்சது? 1947 ஆகஸ்ட் 15. அப்போ எத்தனை சமஸ்தானம் இருந்தது? 560 சமஸ்தானம் எல்லாம் சேர்ந்து இந்தியாவில் ஒன்றாச்சு. அப்போ தமிழகம்னு ஒன்று கிடையாது, மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தது. தமிழ்நாடு எப்போ வந்தது? 1956 நவம்பர் 1 சுதந்திரத்துக்கு அப்புறம் 9 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் வருகிறது. அந்த மாநிலத்தில் பிரிஞ்ச ராமநாதபுரம் சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானம், சிவகங்கை சமஸ்தானம், எல்லா சமஸ்தானம் உள்ள வருகிறது. அதுக்கு முன்னால் இருந்த சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, தொண்டை நாடு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வருகிறது. இப்போ இவங்க ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி, அன்னைக்கே தமிழ்நாடு தமிழ்நாடை பிரித்து கொடுத்துரு, தமிழ் தேசியத்தை பிரித்து கொடுத்துரு, மாநில சுயாட்சி ஒன்றியம் தான், தூக்கி உள்ளே போடணுமா வேண்டாமா? சட்டம் வந்து இவங்களை உள்ள, இவர் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு, ஒன்றியம் சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லிக்கொண்டே இருப்பேன். பொய் சொல்கிறதுக்கு உரிமை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு உங்களுக்கு. பொய்யனை உங்களுக்கு தெரியும், பொய்யனை தெரிஞ்சே சொல்லுகிறார். ஏன்னா 2021 எலெக்ஷனுக்கு முன்னால நாங்கள் ஒன்றியம் ஒன்றியம் சொல்லுவோம்னு சொல்லி ஓட்டு கேட்டிருக்க வேண்டியதானே? கேட்கலையே கேட்கலையே. அப்போ கொள்ளையடிப்பதற்காக இந்த நாட்டை பிரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம். எப்படி 370 வைத்துக்கொண்டு மொத்த காஷ்மீரை ஒரு குடும்பம் கொள்ளையடித்து கொண்டு இருந்ததோ, ஃபரூக் அப்துல்லா குடும்பம், ஷேக் அப்துல்லா குடும்பம், அப்படி இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்காக பிரிவினை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாத்திகம் பேசிட்டு கொள்ளையடித்து வெளிநாட்டுக்காரன் காசு வாங்கிறதுக்காக பிரிவினை பேசணும். சட்டம் வேணும் சார். இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சட்டம் இங்கிலீஷ்காரன் வந்து கொண்டு வந்த சட்டம் தானே, அதை ஏன் வேணும்? சார் இங்கிலீஷ்காரனை தானே சார் நீங்க போகாதீங்கன்னு சொன்னீங்க. சுதந்திரம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தமிழகத்தை விட்டு போகலன்னு சொன்னது நீங்கள் தானே. அப்போ இங்கிலீஷ்காரன் சட்டத்தை ஏன் வச்சுக்கணும்னு இப்போ வேண்டானே ஏன் பேசுகிறீங்க? இவங்களுக்கு வேணும்னா இங்கிலீஷ்காரன் இப்போ வைகோ பேசுகிறாரு. கவர்னர் வந்து ஆங்கிலேய சட்டம் தானே, தூக்கி போடுங்கள். சார் நீ தானே சார் எழுதி கொடுத்த எங்களுக்கு ஆங்கிலேயன்னு? அப்போ அவன் ஆங்கிலேய சட்டம் இருந்தால் உனக்கு என்ன வலிக்குது? நீ தானே எல்லா இடத்துலையும் ஆங்கிலேய பேராக வச்சுருக்க சென்னை முழுக்க, உனக்கு என்ன வலிக்குது? ஆகையினால் இந்த பிரிவினை கோஷ்டி தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. தமிழகத்தில் இல்லை, இது கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, நார்த் ஈஸ்டில் இருக்குது. இப்போ மணிப்பூர் பிரச்சனை என்ன ஆகிட்டுருக்கு? மணிப்பூர் பிரச்சனை என்ன ஆகிட்டுருக்கு? நான் உள்ளே போக விரும்புகிறேன்.
கண்டிப்பாக இந்த தேச விரோத சட்டம் வேணும். ஏன்னா எமர்ஜென்சியை கொண்டு வந்த கட்சி வந்து தேச துரோக கட்சி வேண்டாம்னு சட்டம் வேண்டாம்னு எதிர்க்கிறது ரொம்ப வேடிக்கைங்க. நீங்கள் சாதாரண சின்ன விஷயத்துக்கே எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு உள்ளே போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தேசத்தையே எதிர்த்து எடுத்து வெளிநாட்டில் போய் இந்த தேசத்தை பற்றி மட்டமாக போடுறீங்க, ஜனநாயகத்தை மதிக்காமல் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு பேசிட்டு வரீங்க, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவர் பேசிட்டு வர்றாரு. உள்ளதுக்கு பண்ணு என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்க வேண்டாம். கண்டிப்பாக தேச துரோக சட்டம் இந்தியாவுக்கு தேவை. அதற்கான தருணம் இது. இல்லைன்னா இந்த பிரிண்ட்டு ஸ்க்ரோலு இது எல்லாம் ஒரு பெரிய கார்டல் இருக்கிறது வேலை பார்க்கறதுக்கு இந்தியாவுக்கு. ஏன்னா இன்னும் மூணாவது அஞ்சாவது பொருளாதாரம் இதனையும் தாண்டி வந்து கொண்டு இருக்கிறது. ஜார்ஜ் சோரஸ் அவ்வளோ பணத்தை உள்ள கொட்டுறார், இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. மற்ற எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுமோ பண்ணியாச்சு. எங்கே தேசியம் இருக்கிறதோ அதை நான் உடைப்பேன ஓப்பனாக சொல்கிறார் ஜார்ஜ் சோரஸ். அந்த ஜார்ஜ் சோரஸ் கூட தான் காசு வாங்கிட்டு காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தேச துரோக தேசியத்துக்கு எதிராக நான் இருப்பேன்னு ஜார்ஜ் சோரஸ் சொல்கிறாரு, அவர்கிட்ட காசு வாங்குறாங்க, அப்போ அது தேச துரோகம் தானே? ஆமாம், தேச துரோக சட்டம் இந்தியாவுக்கு அவசியம். அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த அரசாங்கத்துக்கு என்ன பண்ணணும் தெரியும், பண்ணும் அவசியம்.